ஹலோ நண்பா, லியோ படத்தில் வந்து மூணாவது போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த போஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபயரான வெறித்தனமான தளபதியை இந்த போஸ்டரில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி செகண்ட் போஸ்டர் வந்தப்ப நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் வந்து 4 போஸ்டர் தொடர்ந்து ரிலீஸ் ஆக போது அப்படின்னு ஒரு அப்டேட் கிடச்ச உடனே நான் நினச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபயர் ஐஸ் ஃபயர் ஹைஸ் இந்த ஆர்டர் வைஸ் தான் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். அதாவது ஒரு கூலான விஜயும் அடுத்து ஒரு அக்ரெசிவான விஜயும் இது மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அது மாதிரி எதுவுமே கிடைக்கல. ரெண்டு கூலாக சைலண்டாக இருக்கிற நம்ம தளபதியை தான் ரெண்டு போஸ்ட்டுமே காட்டியிருப்பாங்க. அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆக போகிற இந்த 3வது போஸ்டர் ஒரு ஃபயரான தளபதியை காட்டுற விதமாக தான் இருக்கும் அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த போஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து நாளைக்கு ஹிந்தி போஸ்டர் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. அதுலேயும் ஃபயரான ஒரு தளபதியை தான் காட்ட போகிறாங்க. மற்றபடி அந்த போஸ்டரில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லியோ படத்துலேருந்து ஃபஸ்ட்டு கிளிம்ஸ் வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்க தளபதி பற்றி. அந்த தளபதி என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கத்து சாக்லேட் ஃபேக்ட்ரியில் இருக்கிற மாதிரியும் இன்னொரு பக்கத்து ரகடான விஜய் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழை ரெடி பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த வாழை இப்போ ஷார்ப் பண்ணுற மாதிரி இந்த போஸ்டரில் காட்டியிருக்காங்க. போஸ்டர் பார்த்தாலே ஒரு ஃபயரான நம்ம தளபதி ஒரு சண்டைக்கு ரெடி வர மாதிரி தான் இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த 2 போஸ்டர்லையுமே கீப் கிளைமண்ட் அண்ட் அவாய்ட் த பேட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு டேக்லைனையும், அடுத்த போஸ்டரில் கீப் கிளைமண்ட் பிளாட் யுவர் எஸ்கேப் இப்படி டேக்லைனை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த போஸ்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீப் கிளைமண்ட் ப்ரிஃபர் ஃபார் பேட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு டேக்லைனை இது கொடுத்துருக்காங்க. என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி உங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அமைதியாக இருங்கள், போருக்கு தயாராகுங்கள், இதுதான் இதுக்குள்ள அர்த்தம். இதுலேருந்து நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், நம்ம நார்மலான விஜய் ரகடாக மாறுறதுக்கு ஒரு பெரிய சண்டைக்கு ரெடி ஆகிட்டு இருக்க மாதிரி தான் இந்த போஸ்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் இதுலேருந்து நமக்கு என்ன சொல்ல வரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட முழு கதையுமே இந்த 4 போஸ்டருக்குள்ளேயே நமக்கு ரிலேட் பண்ணிடுறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆலே நம்ம நார்மலான விஜயை தான் காட்ட போகிறாங்க. அதாவது நம்ம தான் உண்டு, நம்ம குடும்பம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க விஜயை சொல்லப்போனால் எந்த ஒரு சண்டைக்குமே போகாத ஒரு ஆளாக தான் காட்ட போகிறாங்க. 2வது போஸ்டரில் என்ன காட்டியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம தளபதி ரொம்பவே சோகமாக இருக்க மாதிரியும் அவருக்கு பின்னாடி ஏதோ கொலை நடந்து அதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ இதை பார்க்கும்போது இந்த படத்தோட இன்டர்வல் சீனாக தான் இந்த போஸ்டர் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ ரிலீஸ் ஆன போஸ்டர் எதை வின் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சு செகண்ட் ஆஃப் அதாவது இன்டர்வல் முடிஞ்சு தொடங்க அதையே நமக்கு சொல்கிற மாதிரி தான் இந்த போஸ்டர் அமைஞ்சிருக்கு. அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்க நம்ம தளபதி விஜய் அவர்களை ஃபேன்ஸ் கேங் தீண்டி பார்த்துறாங்க. அவங்கள ரிவெஞ்ச் அடிக்கிறதுக்காண்டி நம்ம தளபதி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு. அதை தான் இந்த போஸ்டரில் நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு 4வது போஸ்டர் ரிலீஸ் ஆக போது அந்த போஸ்டர் எப்படி இருக்க போதோ அதில் என்ன டேக்லைன் கொடுக்க போகிறாங்க, அதில் தளபதி எவ்வளோ மாசாக இருக்க போகிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம கூடி சீக்கிரம் பார்க்க தான் போகிறோம். நீங்கள் ஒரு தளபதி ஃபேனாக இந்த வீடியோவுக்கு லைக்கை போட்டுட்டு இன்னொரு தளபதி ஃபேனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி லியோ அப்டேட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் சிம்மை டச் பண்ணி வச்சுங்க.